அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொரோனாவுடைய இரண்டாவது அலை மிக கடுமையாக இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது இந்தியாவையே வந்து புரட்டி போட்டுருச்சு இரண்டாவது அலை அப்படின்னு உலகம் முழுவதும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வர வேண்டிய வெளிநாட்டினுடைய விமானங்கள்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு நாங்கள் வந்து அனுப்பலை அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பல விஷயங்களை நம்ம உணர்ந்துக்கணுங்க. அதாவது வந்து ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தில் உதவுறவன் தான் ஒரு நல்ல நண்பன். ஆபத்தான கட்டத்தில் என்ன செய்வான், ஒருத்தன் வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா வந்து ஒரு நல்ல நண்பனாக இருக்க மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான், முன்னாடியெல்லாம் உனக்கு நான் உயிரை தருவேன், அதை தருவான், இதை தருவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆபத்தான கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சீனில் நிற்காமல் விட்டுட்டு போயிடுவான். இது ஒரு நல்லவர்களுக்கு வந்து அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மக்கள் அனைவரையுமே வந்து அவங்க மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நிறைய வந்து பேரிடரான நேரங்களில் இஸ்லாமியர்கள் வந்து மற்றவர்களுக்கு துணை நிற்கிறது தங்களுடைய வல்லமையாக கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்றதா இருந்தாக்கா தங்களுடைய கடமைகளில் ஒன்றாக அவர்கள் எடுத்து செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். இப்போ சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரும்பொழுது இஸ்லாமியர்கள் தான் நின்று நிறைய களப்பணியாற்றினார்கள். ஒக்கி புயலாக இருக்கட்டும், அதேமாரி தானே புயலாக இருக்கட்டும், அதேமாரி கஜா புயலாக இருக்கட்டும், அதேமாதிரி சுனாமியுடைய பேரலையாக இருக்கட்டும், பல்வேறு விதமான அந்த பேரழிவுகளில் தமிழகத்தில் ஏற்படுகிற பொழுதெல்லாம் இங்கே உள்ள முஸ்லீம்கள் களத்தில் நின்று சாதி மதம் இனம் பார்க்காமல் அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறத ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை சில விசமிகள் வேண்டுமென்றே திரும்ப 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 பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் வந்து கஜா புயலில் இது மாதிரியான சென்னை வெள்ளமாக இருக்கட்டும் பல்வேறு விதமான பேரிடர்களில் களம் கண்டு முஸ்லாமியர்கள் வந்து துணை நின்றார்களோ, இந்த இஸ்லாமியர்களை பற்றி தான் கடந்த கால ஊடகங்களில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், முஸ்லீம்னாலே வந்து ஒரு வன்முறை செய்கிறவன், தீவிரவாதத்தில் தொடர்பு உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் திரும்ப திரும்ப எழுதுனாங்களா இல்லையா, பத்திரிகையில் எழுதப்பட்டுச்சா இல்லையா, சினிமாவில் கூட முஸ்லீம்களுடைய தீவிரவாதி மாதிரியே காட்டிக்கிட்டே இருந்தான். ஆனால் இஸ்லாமியர்களுடைய குணம் என்ன அப்படி இல்லை, பாதிக்கப்படும் பொழுது இவங்க தான் போய் என்ன செய்கிறாங்க, மதம் பார்க்காமல் இவங்க போய் துணையாக அரணாக நின்றிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பல நேரங்களில் பார்க்குறோம். இப்போ இது போக இந்த கொரோனாவுடைய முதல் அலை வந்துச்சு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தப்லீக் மாநாடு நடந்தது அங்கே டெல்லியில். அந்த மாநாடு வந்து ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே திட்டமிட்டு இந்த தேதியில் இந்த இடத்துல கூடணுங்கிற மாதிரி அவங்க இது பண்ணாங்க. அப்போ இந்த கொரோனாங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா 2019 தான் வருது. அவங்க 2018 என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறது முடிவு பண்ணுறாங்க. ஒரு பள்ளிவாசலில் தான் அதுவும், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி நடத்தும் பொழுது திடீர்னு என்ன பண்ணிட்டாரு பிரதமர், லாக்டவுன் போட்டார். போட்டதுனால அவங்களால வெளியில் வர முடியல, எல்லாரும் அங்கங்கே தங்கிட்டாங்க. இப்போ பல மாதங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, டிராவல் பண்ண முடியாமல் ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை கிடைக்கிற இடத்துலையோ தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு ட்ரெயின் ரத்து, ஃப்ளைட் ரத்து அப்படின்னோடனே இவங்களால வெளியில் வர முடியாமல் அங்கே தங்கிட்டாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த மத கருத்தை துவேஷம் செய்யக்கூடியவர்கள், பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள், அதுக்கு சில ஊடகங்கள் பக்கபலமாக இருந்து தப்லீக் ஜமாத் தான் கொரோனாவை பரப்புனாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மீது வந்து ஒரு வெறுப்புணர்வை வந்து அவங்க ஏற்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் வெறுப்புணர்வு ஏற்படுத்தின பிறகும் கூட இஸ்லாமியர்கள் அதையெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாகவோ அல்லது இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக வேண்டி அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யாமே கைகளை கட்டிக்கிட்டு இஸ்லாமியர்கள் இல்லாமல் அவங்க வந்து அந்த பேசக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரங்களெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மனித நேயத்தை அவர்கள் வந்து மக்களிடத்துல வெளிப்படுத்தினார்கள். அந்த கொரோனாவுடைய நேரத்தில் எப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு அப்படின்னா, குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, யார் தாய் தந்தையே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறது கூட பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போய் நின்று அடக்கம் பண்ணால் நமக்கு கொரோனா கிருமி வந்துச்சு என்ன பண்ணுறது, கொரோனா தொற்று ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு குடும்பத்தில் உள்ளவங்களே பயந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவங்க எந்த மதம் என்ன ஜாதி அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்காம அன்னைக்கு உடல்களை சுமந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணது யாரு, இஸ்லாமியர்கள் தான் பண்ணாங்க. இப்போ எந்த அளவுக்கு மனித நேயத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாலை ஓரத்தில் இருந்தாங்க, சாப்பாடு இல்லாமல், ஏன்னா டிராவல் பண்ணி போக முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவு சமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு வடநாட்டிலேருந்து வரக்கூடிய பல மக்கள் புலம்பெருந்தொழிலாக நடந்து போகும் பொழுது வட மாநிலங்களில் பல இடங்களில் சாலை ஓரம் வந்து பள்ளிவாசல்களில் இது மாதிரி பெரிய பெரிய சட்டிகளை வைத்து சமைச்சு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த பொட்டணம் பொட்டணமாக என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமியர்கள் மசூதிகளில் வந்து விநியோகிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறைய வந்துச்சு. இரவு நேரங்களில் வந்து சில பேர் குழுக்களாக அமர்ந்து உட்கார்ந்துருந்து அப்படி நடந்து போகிறவங்களுக்கு வந்து கூப்பிட்டு அவங்க கால்களுக்கு தேவையான அளவுக்கான செருப்புகளை இலவசமாக கொடுத்து எடுத்துகிட்டு போங்க, போட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி செருப்புகளை கொடுத்தாங்க.
இந்த மாதிரி மனித நேயத்தை பறைசாற்றிய இஸ்லாமியர்கள் மீது தான் என்ன செஞ்சாங்கன்னா கொரோனா அவங்க தான் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை சிலர் வந்து பரப்பினார்கள். ஆனாலும் இதை கூட அவர்கள் புறந்தள்ளி விட்டு அதை வந்து கண்டு காணாமல் அவர்கள் மனிதநேய பணியாற்றினார்கள். இதுக்கு மேலே இன்னொன்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் ரத்த நிறைய வந்து பற்றாக்குறை ஏற்பட்டது. ஏன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது இரத்த தேவை ஏற்பட்ட ஒரு நிலை, அதாவது கர்ப்பிணிகளாக இருப்பவர்கள் பிரசவத்துக்கான காலத்தில் அந்த நேரத்தை பிரசவம் பார்த்தாகணும், அப்போ ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு சூழல் வரும் பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இரத்த தானம் பண்ணுங்கன்னு அவங்க பொதுவான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட அந்த அமைப்பில் மட்டும் 9500 யூனிட்டுகள் ரத்தம் அந்த கொரோனாவுடைய முதல் அலை காலகட்டங்களில் இரத்த தானம் செஞ்சு மக்களுக்கு உயிர் காத்தாங்க. இப்படி இஸ்லாமியருடைய மனிதநேய சேவையை நம்ம வந்து புறந்தள்ளி விட முடியாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ 2வது அலை மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அரசாங்கம் ஒரு சரியான நடவடிக்கைகள்லாம் செய்யாமல் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆக்சிஜன் இல்லை, மருத்துவமனை இல்லை, இடம் இல்லை, இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு அரசாங்கம். ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கும் களத்தில் இருக்கிறார்கள். ரெம்டெசிவிர் மருந்து வாங்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நாள்தோறும் பல மணி நேரம் மக்கள் காத்திருக்கும் நிலை உள்ளது. இவர்களுக்கு இஸ்லாமிய தன்னார்வ அமைப்பினர் தண்ணீர் பாட்டில்களை வழங்கி சேவையாற்றுகின்றனர். தமிழகத்தில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டும் அரசு சார்பில் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த மருந்தை வாங்க பலரும் தங்களின் இரத்த உறவுகள், உயிர் நண்பர்கள், உறவினர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துவிட்டு பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்கின்றனர். சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கு வந்து குறைந்தபட்சம் 10 மணி நேரம் காத்திருந்த பின்தான் பலருக்கு மருந்து கிடைக்கிறது. கடந்த 6 நாட்களாகவே இதே நிலைதான் நீடிக்கிறது. கோடை வெயிலில் பல மணி நேரம் காத்திருப்போர் தண்ணீர், உணவு போன்ற அடிப்படை வசதிகளின்றி அவதிப்பட்டு வருகிறார்கள். புரசைவாக்கத்தைச் சேர்ந்த தௌஹித் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் இவர்களின் சிரமம் அறிந்து கடந்த 3 நாட்களாக குடிநீர் வழங்கி வருகிறார்கள். வெளியே போய் வாங்கி கொண்டு வந்து உள்ள வரதுக்கான வசதிகள் இங்க கிடையாது. இங்க வந்து மக்கள்கிட்ட நம்ம தண்ணீரை கொடுக்கும் பொழுது அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ரொம்ப பாராட்டுதலையும் நன்றியும் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அது நமக்கு வந்து மன நிறைவா இருக்கு. நம்மளாம் வந்து ரம்ஜான் மாதத்துல நோன்பு வச்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவையை தான், கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து சொல்லுது. அதனால இவங்களுடைய சந்தோஷத்துல நாங்க எங்களுடைய சந்தோஷத்தை வந்து அடைகின்றோம். அடுத்த வாரத்திலிருந்து உணவு வாங்க செல்ல இயலாமல் வரிசையில் காத்திருப்போருக்கு உணவு வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக இந்த தன்னார்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். எப்படி களத்தை நிற்கிறாங்க, சானவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மும்பையை சேர்ந்தவர், 22 லட்சம் ரூபாய் தன்னுடைய காரை விட்டுவிட்டு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கிட்டு வந்து அவர் கொடுக்குறாரு, இலவசமாக கொடுக்குறாரு. நீங்கள் வந்து உயிர் காக்கிறதுக்குரிய ஒரு விஷயம் இது. இதை வந்து இஸ்லாமியர்களின் கூடிய நாங்கள் இந்த நேரத்தில் என்றைக்குமே எப்படி வந்து ஒரு நல்ல நண்பன் வந்து அந்த ஆபத்தில் வந்து துணை நிற்பானோ அது மாதிரி நாங்கள் தான் உங்களுக்கு சிறந்த நண்பர்கள், நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம், பாதிக்கப்படுற மக்களுக்கு நாங்கள் துணை நிற்போம்னு சொல்லி மும்பையை சேர்ந்த சானவாஸ் என்று சொல்லக்கூடியவர் 22 லட்சம் ரூபாய் காரை வித்துட்டு சிலிண்டர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன, மருத்துவமனைகளில் பெட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ குஜராத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிவாசல்களில் இந்த ரமலானுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் தொழுகணும், தொழுகையை கூட நிறுத்துறாங்க அந்த பள்ளிவாசலுடைய கமிட்டி நிறுத்தி விட்டு பெட் எல்லாத்தையும் அதை வந்து அந்த பள்ளிவாசலில் வந்து மருத்துவமனையாக மாற்றி பள்ளிவாசலில் நோயாளிகள் படுக்கக்கூடிய பெட்டுகளெல்லாம் அமைத்து அதை மருத்துவமனையாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி பள்ளிவாசலில் திறந்து விடுறாங்க. இப்போ இதெல்லாம் வலைதளங்களில் நம்ம பார்த்தோம்னால இப்போ எந்த அளவுக்கு மனித நேயங்களை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். குஜராத்னு சொன்னால் என்ன, அங்கே தானே வந்து மோடி முதலமைச்சராக இருக்கிறப்ப கருவறுத்தாங்க இஸ்லாமியர்கள். கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு மாநிலம் அது. 1000 கோடிகள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டது. இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து பழிதித்தாங்களே, நம்மளையெல்லாம் வந்து கருவறுத்தாங்களே, நம்முடைய உறவினர்கள் எத்தனை பேரை கொன்னாங்க, அப்போ நம்ம ஏன் இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்களா அவங்க? என்ன நீங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்தாலும் அதெல்லாம் தூக்கி அந்த தூர போடு. இந்த நேரத்தில் மனிதநேயத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும், மனிதநேயத்தை வெளிப்படுத்தணும். நாம் மனிதநேயத்தால் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், மனிதன்கிற அடிப்படையில் நம்ம ஒன்றிணைந்து இந்த கொரோனாவை விரட்ட வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் முஸ்லிம்கள் என்றைக்குமே முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு குஜராத்தில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலை வந்து மருத்துவமனைகளாக கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு தர்றாங்க. இது அங்கே மட்டும் இல்லைங்க, மகாராஷ்டிராவில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு கடுமையாக இருந்துகிட்டு இருக்குது. அங்கே பள்ளிவாசல் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஆக்சிஜன் நாங்கள் தரோம் இலவசமாக, உங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்க எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வாங்க,
ஆக்சிஜன் நாங்கள் இலவசமாக தரணும், அதை நீங்கள் சுவாசிச்சிக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட மனித நேயத்தை சிறந்த முறையில் பக்குவமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு சமுதாயமாக இஸ்லாமியர்களும் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தால் நாம் அனைவரையும் இன்றைக்கு பிரிக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியாளர்களுக்கு, பாசிசவாதிகளுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து நாம் அனைவரும் கொரோனாவுக்கு எதிராகவும் பாசிசவாதிகளுக்கு எதிராகவும் களமிறங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.